Good evening. Good evening, everybody. Welcome to the new academic year. Sirikaninga academic year start aki 3 weeks aichu illaya. Seri. So now we'll start with the class. Ungalukku theriyum, I am actually the math teacher here in live tutor, and I have been teaching mathematics for so many years. Ipo nama 10th maths vandu paakalam. சரியா 10th maths I am sure that you have completed set language. அது ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு தென் வீல் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆக்சுவலி சாப்டர். அப்போ கொஞ்சம் குவிக்காக வந்து வீல் டூ செட் லாங்குவேஜ். ஓகே பார்க்கலாம். முதல்ல வீல் ரீகால் ஆல் த டெஃபினிஷன்ஸ். சரியா
என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் நம்ம, வாட் இஸ் அ செட் அப்படின்னு சொல்லி செட்டோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. அ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்த வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்றது, அது என்ன வெல் டிஃபைன்டு, அப்போ நாட் வெல் டிஃபைன்டுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும்போது த ஆக்சுவலி த கிரைட்டீரியா விச் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைஸ் த கலெக்ஷன் விச் ஆக்சுவலி டிசைட்ஸ் த கலெக்ஷன் ஷுட் பி விதவுட் கன்ஃபியூஷன்ஸ், ஷுட் பி ஸ்டேட்டட் விதவுட் கன்ஃபியூஷன்ஸ். சரியா? இப்போ சப்போஸ் ஐ கோ டு ஒன் ஆஃப் த கிளாஸஸ் அண்ட் ஆஸ்க் ஆல் த இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் த கிளாஸ். யாரெல்லாம் வருவீங்க? எல்லாரும் ஓடி வந்துடுவீங்க இல்லையா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதே இது சப்போஸ் ஐ ஆஸ்க் யூ, டெஃபினிஷன் வந்து கிளியரா இல்ல அப்படித்தானே? அப்போ ஒரு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நோ நோ திஸ் பிரேமா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னொரு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நோ ஷி ஹஸ் காட் ஒன்லி, நானே சொல்லுவேன் மேத்ஸ் டீச்சர், ஷி ஹஸ் காட் ஒன்லி ஜஸ்ட் 50% இன் மேத்தமேட்டிக்ஸ், ஸோ ஹவு கேன் யூ கால் ஹர் இன்டெலிஜென்ட் அப்படின்வேன். அப்போ தமிழ் மிஸ் சொன்னாங்க, நோ நோ ஷி இஸ் ஆன்சரிங் வெரி வெல் இன் தமிழ் பேப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ இன் த கிளாஸ் அண்ட் ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அப்போ அந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வேர்டை டிஃபைன் பண்ணுறது யார், அதோட க்ரைட்டீரியா கொடுக்கறது யார், வாட் இஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ், யாரெல்லாம் நம்ம இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு டீச்சருக்கும் இன்னொரு டீச்சருக்கும் டிஃப்ரெண்ட்டான திங்கிங் இருக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாத படிக்கு இட் ஷுட் பி டிஃபைன்ட், அதுதான் வெல் டிஃபைன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதை கொஞ்சம் இந்த கொஸ்டினை மாற்றி நான் கேட்குறேன்னு வச்சுக்குவோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் அபவ் 90% இன் சயின்ஸ் கிளாஸ் டெஸ்ட் ப்ளீஸ் கம் அவுட் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப அழகாக வெளியே இருந்துச்சு வருவீங்க இல்லையா. அப்போ அந்த டெஃபினிஷன் வந்து கிளியராக இருக்கு, தென் இட் இஸ் வெல் டிஃபைன்டு. ஓகே, ஸோ செட் அப்படி அப்படி இருந்தால் தான் அந்த கலெக்ஷனை தான் என்ன சொல்லலாம் நம்ம, வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். வெல் டிஃபைன்டாக இருந்தால் தான் வி கேன் சே தட் இட் இஸ் அ செட், இல்லைனா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். புரியுதா? செட்டாக இருந்தால் இட் ஷுட் பி வெல் டிஃபைன்டு, ரைட்? செகண்ட் என்ன பார்த்தோம் நம்ம, சிம்பிள்ஸ். இந்த ரெண்டு சிம்பிள் ஞாபகம் இருக்குதா, பிலாங்ஸ் டு இட் டஸ் நாட் பிலாங் டு இல்லையா. ஒரு எலிமெண்ட்டை வந்து நான் சொல்லுவோம் இல்லையா, ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஓவல்ஸ், செட் ஆஃப் ஓவல்ஸ் இல்லையா. ஏங்கிறது ஒரு ஓவல், அப்போ செட் ஆஃப் ஓவல்ஸ் அது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். சரிதானா? அப்போ அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஐ ரைட் K does not belong to set of ovals. இல்லையா? இப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது வந்து does not belong to நம்ம ரீட் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் kinds of sets நிறைய பார்த்தோம், அதில் finite set, infinite set அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த செட்டை இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ செட் இஸ் கால்டு த கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் இல்லையா. அப்போ கார்டினல் வாட் இஸ் த கார்டினல் நம்பர் ஆஃப் ஃபைனைட் செட், இட் வில் பி அ ஃபைனைட் நம்பர். கார்டினல் நம்பர் ஆஃப் இன்ஃபைனைட் செட்டை வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் சிங்கிள் டென் செட் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் கார்டினாலிட்டி சிங்கிள் டென் செட் நம்ம நல் செட்டுன்னு சொல்கிறோம். சிங்கிள்டன் செட் அப்படிங்கும்பொழுது இட்ஸ் அ செட் வித் தட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இல்லையா. நல் செட் அப்படிங்கும்போது நல் செட் இஸ் அ செட் தட் கண்டைன்ஸ் நோ எலிமெண்ட்ஸ், ரைட்? நவ் அடுத்து வேற என்ன பார்த்தோமா, ஈக்குவல் செட்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் அப்படினாலே இந்த நம்பர் ஆக்சுவலி த எலிமெண்ட்ஸ் ஷுட் பி த சேம். இங்கே ஏ இருந்தால் அங்கே ஒரு ஏ இருக்கணும், இங்கே ஒரு பி இருந்தால் அங்கே ஒரு பி இருக்கணும், இங்கே ஒரு க்ரோ இருந்தால் அங்கே ஒரு க்ரோ இருக்கணும், இங்கே ஒரு எலிஃபென்ட் இருந்தால் அங்கே ஒரு எலிஃபென்ட் இருக்கணும். அப்படி ரெண்டு செட் எல்லா எலிமெண்ட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் இன் பி ஆல்சோ அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்ஸ் சொல்லுவோம். அதே இது ஈக்குவலன் செட்ஸ் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் போதும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் ஏஇஐஓயு அண்ட் இ இஸ் த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 2, 4, 6, 8, 10. இப்போ இதில் பியில் வந்து வி ஹவ் காட் ஃபைவ் நம்பர்ஸ், ஃபைவ் எலிமெண்ட்ஸ், இலையும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ், தேர்ஃபோர் தே ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து
disjoint sets and overlapping sets. Disjoint set are two sets which do not have any element common. Their common element is illamar the disjoint set. At least one common element is the overlapping set. This is the Venn diagram. Venn diagram is overlapping set. How do we do it? A B. This is the set. This is the overlapping part. So, one is the intersect. That is the overlapping set. That is the intersecting set. That is the common part. That is the disjoint set. That is the universal set. Universal set na, it is the set that contains all the elements of all the sets that we consider. For universal set abdingadha nama ippo Venn diagram la podumbodhu we will represent by means of a rectangular box. Yeah? And we represent it with the letter U. Yavarukuda? It is to represent that it is to say that it is the universal set. Adathathu subset and power set. Subsets abdina enama ஒரு செட்டோட உள்ள இருக்கிற செட்டு தான் சப்செட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த செட் பி தென் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அவருக்கா வென் டயக்ராம் அப்படிங்கும்போது இப்படி தான் நம்ம போடுவோம். பவர் செட் அப்படின்னா என்ன? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் இஸ் த பவர் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹாவ் the set containing 1, 2. I call the set as S. So, yeah, what is? What are the subset of S? What are the subsets? Subsets, we have learned that phi, that is null set is the subset of all the sets. The set itself is a subset. A set is a subset of itself. Yeah? Phi is a subset of all the sets and a set is a subset of itself. Yeah? Apo, இதுல ஜீரோ எலிமெண்ட்ஸ், அதுல டூ எலிமெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் தான் மற்ற எல்லாம் எழுதணும். ஜீரோ எலிமெண்ட்ஸ் உள்ள செட்டு ஃபைவ், அப்புறம் ஒன் எலிமெண்ட் உள்ள செட்டு, டூ எலிமெண்ட் செட் உள்ள செட்னு எடுத்துட்டு நம்ம மேக்ஸிமம் இந்த எஸ்ல எத்தனை நம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிட்டே போகலாம். இங்கே டூ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. தெர்ஃபோர் ஒன் எலிமெண்ட் செட்ஸ், அதாவது சிங்கிள் டன் செட்ஸ் நம்ம எழுதலாம். தீஸ் ஆர் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் எஸ். பவர் செட் அப்படிங்கும்போது இதை பவர் போடும். இது எல்லாத்தையும் செட் நோட்டேஷனுக்குள்ள எழுதணும்னா இட் இஸ் த பவர் செட். ஸோ வி சே தட் இட் இஸ் பவர் செட் ஆஃப் எஸ் இல்லையா. இப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளவு இங்கே பாருங்க. இதை பார்க்கும்பொழுது திஸ் இம்ப்ளைஸ் தட் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டூ. ஹியர் என் ஆஃப் பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இல்லையா. இந்த ஃபோர் என்ன? டூ பவர் டூ. அதாவது திஸ் வி டேக் அஸ் என் அண்ட் இட் இஸ் டூ பவர் என் இல்லையா. n of p of s equal to 2 power n, நமக்கு தெரியும். அப்ப suppose there are 3 elements in a set அப்படினா how many subsets will it have அப்படினா it will be 2 power n, that is 2 power 3, that is 8. 8 subsets இருக்கும். அது மேலே நாம படிச்சிருக்கோமா? ரைட். அடுத்தது ரிலேஷன்ஸ் பிட்வீன் n of a and p of a. அதாவது n of இப்பதான் சொன்னேன் இல்லையா, n of p of a is equal to 2 power n of a. இது ரிலேஷன்ஷிப் between n of a and n of p of a. இல்லையா? சரி, சப்போஸ் தெர் ஆர் 32 செட்ஸ். 32 ஆக்சுவலி n of p of a வந்து 32 வச்சுக்குவோம். n of p of a வந்து 32 அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் நம்ம? 2 to the power 5 எழுதலாம் இல்லையா. 2 to the power 5. நம்ம என்ன செய்யணும்? அதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். 32 ஃபேக்டரைஸ் பண்ணால் வில் கெட் 2 பவர் 5. 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 2 சார் 32 அப்படி போகணும். நவ் அப்போது 2 பவர் n அப்படிங்கும்போது ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 5 எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டில் இருந்தால் அதோட பவர் செட்டில் 32 எலிமெண்ட்ஸ் வில் பி தேர் இல்லையா. இப்போ என் ஆஃப் ஏ கொடுத்தா பி என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். என் ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்தா நமக்கு என் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி தானே? சரி, திஸ் ஆல் தீஸ் டெஃபினிஷன்ஸ் வில் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் த செட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வென் டயக்ராம்.
வென் டயக்ராமில் செட் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு செட் யூனியன். செட் யூனியன் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் அண்ட் ஒய் பி டூ நான் எம்டி செட்ஸ் அப்படின்னா வி டிஃபைன் த ஃபாலோயிங் நியூ செட்ஸ். என்ன நியூ செட்ஸ் டிஃபைன் பண்ணுறோம்? யூனியன் எக்ஸ் யூனியன் யூ, அதாவது யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் எக்ஸ் யூனியன் ஒய். எக்ஸ் யூனியன் ஒய் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஒய் செட், செட் ஆஃப் ஆல் செட் சச் தட் அப்படின்னா என்ன அர்த்தம்? செட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் யூனியன் ஒய் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் எய்தர் இன் ஐ மீன் செட் இஸ் எய்தர் இன் எக்ஸ் ஆர் செட் இஸ் எய்தர் இன் ஆர் அண்ட் ஒய் இல்லையா. ஒன்று எக்ஸில் இருக்கணும் இல்லைனா ஒயில் இருக்கணும், இல்லை ரெண்டுலேயும் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்றில் இருக்கணும், எக்ஸில் இல்லைனா ஒயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு செட் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம சேர்த்து எழுதணும்னா வி ஹாவ் எக்ஸ் யூனியன் ஒய் இல்லையா. எக்ஸ் யூனியன் ஒய் கண்டெயின்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒய். இதே நம்ம வந்து என்ன சொல்லலாம், டயக்ராமை போடும்போது திஸ் இஸ் செட் ஏ அப்படின்னு எடுத்தோம்னா, செட் பியை கொண்டு வந்து நம்ம யூனியன் போடணும்னா அப்படி இல்லையா. நார்மலாக நம்ம எடுக்கும்பொழுது இன்டர்செக்டிங் செட் தான், செட்ஸ் தான் எடுப்போம். இந்த நான் அதாவது இன்டர்செக்டிங் செட்ஸ் இல்லாமல் இருக்கிறது இன்டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து தான் டீல் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லும்போது நார்மலி வி டேக் இன்டர்செக்டிங் செட்ஸ் ஏ யூனியன் பி அப்படிங்கும்போது ஏ கலர் பண்ணிட்டு பியும் சேர்த்து நம்ம கலர் பண்ணுவோம். திஸ் ரெப்ரசன்ஸ் ஏ யூனியன் பி இல்லையா. இதே இது பி யூனியன் ஏ வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? அகெயின் ஏ பி ஆர் பி ஏ ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஷேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் தட் செட் யூனியன் இஸ் கமிட்டேட்டிவ். கமிட்டேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இதே இன்டர்செக்ஷன் வேணும் நமக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே என்ன சொன்னோம்? எய்தர் ஆர் அப்படி சொன்னோம். எக்ஸ் அதாவது த எலிமெண்ட் செட் இஸ் ப்ரெசன்ட் எய்தர் இன் எக்ஸ் ஆர் இன் ஒய் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் பாருங்க, it is and x is present both in both the sets அப்படிங்கறது சொல்றதுக்கு என்ன சொல்றோம்? and சொல்றோம். z is present in x also z is present in y. so x intersection y is equal to set of all z such that z is in x and z is in y and it is read as x intersection y. note that x intersection y contains only those elements which belong to both x and y. x லையும் இருக்கும் y லையும் இருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ் தான் வந்து x intersection y ல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வென் டயக்ராமில் போடுறது அப்படின்னு பார்த்தா, திஸ் இஸ் செட் ஏ. செட் ஏயை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அடுத்தது செட் பியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது எந்த போர்ஷன்மா? திஸ் ஷேடட் ரீஜன், திஸ் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. தெர்ஃபோர் this region colored region or shaded region represents a intersection b. என்ன சொல்றாங்க அடுத்து பாருங்க, it is obvious that set intersection is also commutative. a intersection b னாலும் b intersection a னாலும் ரெண்டுத்தோட சேம் போர்ஷன் தான் இல்லையா, அந்த காமன் போர்ஷன். therefore a intersection b is equal to b intersection a சரியா. அடுத்து என்ன பார்க்க போறோம், also it is obvious that இப்போ இதே இது மூணு செட் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படினு பாருங்க. instead of two sets suppose we take 3 sets. Then what will happen? We'll have A union B union C. Now we put them, we can actually put this bracket anyway. One A, B, U, B, C. Two sets the bracket. Or A, B ke bracket. How do we put it? It is actually true. That is A union B union C is also the same as A union B union C. That is the intersection. What do we say here? What do we say here? It is associative law அப்படின்னு சொல்றோம். therefore set union is set union and set intersection are both associative. அப்ப set union set intersection ரெண்டுமே both are actually commutative and also associative. சரிதானே. அடுத்து பார்க்கலாமா, set difference அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரண set difference அப்படின்னா என்ன அர்த்தம்? x difference y. அந்த x difference கூட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம அதை ஆப்ரேட் பண்ணும்போது மைனஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் ஜெட் சச் தட் ஜெட் பிலாங்ஸ் டு எக்ஸ் பட் ஜெட் டஸ் நாட் பிலாங் டு ஒய். இட் இஸ் ரெட் ஆஸ் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய். நோட் தட் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் கண்டெயின்ஸ் ஒன்லி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் ஆர் நாட் இன் ஒய். ஒயில் இல்லாத எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செட் கண்டெய்னிங் த எலிமெண்ட்ஸ் டூ த்ரீ ஃபைவ் செவன் அப்படின்னு வச்சுக்கோம். 2, 3, 5, 7. And why is the set containing 2, 4, 6,
8, 10. சரியா? இது x difference y எப்படி மாழிதுவோம்? x difference y is equal to x ல இருந்து y subtract பண்டமான் நினைச்சிட்டீங்கள்னாலே போதும். சரியா? x ல இருந்து y ல இருக்கு elements எடுத்துவிட்டும். y common elements எடுத்துவிட்டேனே போதும். common element எது? இதுதான். வேறுதும் common element இல்ல. அது விட்டுட்டு இங்க என்ன வச்சிருக்கோம் முதல்ல x வச்சிருக்கோம் அந்த firstல எந்த செட் வச்சிருக்கோமோ அதோட எலிமெண்ட்ஸ் நீ எழுதினேனா போதும் therefore you will have x difference y is equal to 3 set containing 357 அதே இது y difference x அப்படினா எப்படி எழுதுவோம் முதல்ல என்ன செட் இருக்கு y இருக்கு y ல இருந்து அந்த காமன் எலிமெண்ட எடுத்துருங்க therefore you will have set containing 4 6 8 10 புரியுதா அப்போ இதில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது x difference y y difference x ரெண்டுலயுமே அந்த a intersection b அதாவது a அதாவது x intersection y அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் காமன் எலிமெண்ட்ஸ் வர்றதே இல்ல இல்லையா ரைட் இத வென் டயகிராம்ல நம்ம எப்படி போடலாம் நமக்கு எப்படி ஷேப் கிடைக்குதுன்னு பாப்போம் பாருங்க சோ என்ன பண்ணா a ல இருந்து b அப்படியே நம்ம வெளிய எடுத்தாச்சு இல்லையா we'll see it once again shall we okay a b ரெண்டு செட் இப்படி இருக்கு அப்படினு சொன்னா a b தனித்தனியா நான் கலர் பண்ணிட்டேன் என்ன செய்ய போறோம் a ல இருந்து நம்ம b எடுக்க போறோம் அப்படினா we will remove it this way so what is left out we are left out only with this portion இல்லையா Same way, the B of B difference A. That is, so the shaded region is this figure gives us A difference B. It is A difference B. Kapram B difference A. When we do na say we'll have like this. Idhen the na say pora na ma A valiya edutona. We'll have a crescent shape like this. So this shaded region represents B difference A. Eliya right. Ipo now we are going to define a new operation. What is that? சரி இப்போ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க from the above we know that a difference b is not equal to b difference a செட் டிஃபரன்ஸ் என்ன இல்ல கமிட்டேட்டிவ் இல்ல அப்ப ஒவ்வொரு செட் ஆபரேஷன்ஸ் பாக்கும்போது கமிட்டேட்டிவிட்டியும் அசோசியேட்டிவிட்டி நம்ம செக் பண்ணிட்டே வரோம் so we know that set difference is not a commutative சரிதானா ரைட் அடுத்து இன்னொரு புது விஷயம் பார்க்கலாம் when the sets A, B and C are mutually disjoint. அப்படினா என்ன அர்த்தமா? Mutually disjointனா அப்படி தனித்தனியா இருக்கும். மூணு செட்டும் தனித்தனியா இருக்கும். புரியதா? இப்போ what will be A difference B? A difference Bனா என்ன அர்த்தம்? நமக்கு involved sets என்ன? A and B தான். அப்ப C நமக்கு வேண்டாம். அதை எடுத்துட்டோம். இப்போ A and Bல what is A difference B? ரெண்டு disjoint set. அப்ப B ய ரிமூவ் பண்ணோம் அப்படினா என்னமா நடக்கும்? B remove panitona, we will have only A. So A difference B is equal to A. Ilaya? Ipo. Adutha. B difference A. Abdina abdi irukum. B difference C. Ipo the 1 nu vechukkuvom the relationship. B difference C venona. See? We want B and also we want C. Ilaya? But we don't want A. A vandha nam involve panikave illaya. B difference C ngumbodhu indha rendu set irukku. இப்போ B ல இருந்து C எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு we'll have only B இல்லையா so this is equal to B we will mark it as second result இப்போ third result பார்க்கலாம் பாருங்க see A B C மூணு இருக்கு we are going to take only A difference C A difference C எடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க it will be A once again இல்லையா பாருங்க mutually disjoint-ஆ இருக்கும்போது இந்த ரூலை ரெண்டு எடுத்துட்டு ரெண்டு ரூல் ஃபாலோ பண்ணா போதும் a difference b னா செகண்ட் செட் போயிருதுங்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ரிமைன்ஸ் அதே மாதிரி இங்க b difference c ல செகண்ட் செட் போயிருதுங்கும்போது ஃபர்ஸ்ட் செட் ரிமைன்ஸ் அதே மாதிரி a difference c நம்ம போடணும்னா செகண்ட் செட் போய்டும் ஃபர்ஸ்ட் செட் ரிமைன்ஸ் so it is only a isn't it right next இப்போ what will happen to the associativity இல்லையா commutativity க்கு அப்புறம் என்ன நம்ம செக் பண்ணுவோம் அசோசியேட்டிவிட்டி இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும் இஃப் த த்ரீ செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ பி டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு பி
and a different c is equal to a abin paatham. Now we are going to find out what is a difference b difference c. What is a difference b difference c? But what is b difference c? Inala paarengla b difference c bracket la potrukom adha tha nama modhalla kandupidikanum. Appo a difference apdiye vechittu what is b difference c nu paathomna we have b difference b is equal, c equal to b itself. Aliya appo this is reduced to the form a difference b. But what is a difference b? It is a from 1. Aliya appo from 2 inge idhukku badala b difference b, c ku badala b potukalam. From 1 we can write this as a. Aliya now right side left side paathidom right side enna irukka mudiyum and the அசோசியேட்டிவிட்டிக்காக நம்ம பிராக்கெட்டை மாற்றி போடுறோம். அதாவது ஏ டிஃபரன்ஸ் பியை ஒரே பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு டிஃபரன்ஸ் சியை தனியாக வச்சுட்டோம். பட் ஏ வாட் இஸ் ஏ டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ் சி அப்படின்னு பார்த்தா ஏ டிஃபரன்ஸ் பி வித்தின் பிராக்கெட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு சிம்பிளிஃபை தட். ஸோ ஃப்ரம் ஒன் ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இட் செல்ஃப். ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ டிஃபரன்ஸ் சி. பட் வாட் இஸ் ஏ டிஃபரன்ஸ் சி? இட் இஸ் ஏ ஒன்ஸ் அகெயின் இல்லையா. ஸோ வாட் டு வி ஹாவ்? இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. வாட் இஸ் ஒன்? இந்த ஒன் டூ. இதுல இருந்து என்னமா தெரியுது நமக்கு? ஏ டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி டிஃபரன்ஸ் சி அப்படின்னு தெரியுது. அப்போ வென் இஸ் இட்? ஸோ ஹென்ஸ் ஒன் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ திஸ் இஸ் ட்ரூ. இல்லையா இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் த த்ரீ செட்ஸ் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? த டிஃபரன்ஸ் செட் டிஃபரன்ஸ் இஸ் அசோசியேட்டிவ் ஒன்லி வென் A, B and C are mutually disjointed. ஞாபகம் வச்சுக்கணும். சில இடத்துல கேட்பாங்க ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு ஜஸ்டிஃபை வர ஆன்சர்ம்பாங்க. ஜஸ்டிஃபைங்கும் போது சில சமயம் ஈக்குவலா இருக்கும் சில சமயம் ஈக்குவலா இருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா செட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஏன் அசோசியேட்டிவா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் சொல்லணும். எப்போ அசோசியேட்டிவா இருக்க முடியாது? வென் ஏபிசி ஆர் நாட் டிஸ்ஜாயிண்ட். மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இல்ல அப்படின்னா நமக்கு அசோசியேட்டிவா இருக்காது. இல்லையா அசோசியேட்டிவா இருந்ததுன்னா வி ஹாவ் டு ஷோ தட் த த்ரீ செட்ஸ் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன அர்த்தமா? த இன்டர்செக்ஷன் இஸ் அ நல் செட். இன்டர்செக்ஷன் இருக்காது இல்லையா, காமன் எலிமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திஸ் வில் பி பாசிபிள். சரியா? அப்போ ரீசன் கொடுக்க நமக்கு ஈஸியா இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். Set union is commutative and associative. Set intersection is also commutative and associative. But set difference is not commutative. Set difference is associative only when the sets are mutually disjoint. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம், இது வரைக்கும் பார்த்திருக்கிற விஷயங்கள். சரியா? With this knowledge we will actually go to the symmetric difference. Okay? Symmetric difference னா என்ன? It is x, அதாவது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் டெல்டா, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய். இட் இஸ் எக்ஸ் டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இட் இஸ் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃபரன்ஸ். இட் இஸ் ரெட் அஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, நோட் தட் எக்ஸ் டெல்டா ஒய் கண்டெய்ன்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் அண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் ஒய் டிஃபரன்ஸ். அது நமக்கு தெரியும். சரி, இப்போ இதை வென் டயக்ராம்ல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாருங்க. இது ஏபின்னு எடுத்திருக்கேன். காமனா நம்ம ஏபி தான் எப்பவும் எடுப்போம். நம்ம செட்ல டெபினிஷன் கொடுக்கும்போது எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஐ எம் ஆல்சோ யூசிங் இட். அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ஏபி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஹவு டு இது ஏ டிஃபரன்ஸ் பி, அது பி டிஃபரன்ஸ் ஏ. சரியா? இதோட யூனியன் அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும் பாருங்க. யூனியன்னா என்ன செய்யணும்? அதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணிட்டோமா? ஸோ திஸ் பார்ட் திஸ் ஷேடட் ரீஜன் ரெப்ரசன்ஸ் ஏ டெல்டா பி. இல்லையா? இந்த ஏ டெல்டா பியில் பார்த்தீங்கன்னா என்ன விடுபட்டிருக்கு பாருங்க. ஏ டிஃப், அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை. அப்போது டெல்டாவில் இருக்க முடியாது. நோட் தட் எக்ஸ் டெல்டா ஒய் கண்டெய்ன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன் எக்ஸ் ஒய் அண்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ். எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒயில் உள்ளதும் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ் உள்ளதும். இங்கே சொல்லும்போது டயக்ராம் வச்சு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? ஏ டிஃபரன்ஸ் பி, ஏ டெல்டா பி கண்டெய்ன்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A difference B and B difference A. எந்த லெட்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு அதை ஃபார்ம் பண்ணிக்க தெரியணும். பட் இட் ஷுட் ஹவ் பீன் லைக் திஸ். டெஃபினிஷனோட போகும்போது இட் ஷுட் பி டேக்கன் அஸ் எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்.
செட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ யூனிவர்சல் செட் இருந்தால் தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. யூனிவர்சல் செட்லேருந்து அந்த ஒரு ஏஏஓ எக்ஸோ அந்த செட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா தென் வி கெட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட். அது என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, லெட் யூ பி த யூனிவர்சல் செட் அண்ட் ஏ பி த சப்செட் ஆஃப் யூ. சப்செட் அப்படிங்கும்போது செட்டுக்கும் உள்ளே இருக்கும் இல்லையா, யூவுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஒரு செட் ஏ எடுத்துக்கிறோம். தென் யூ டிஃபரன்ஸ் ஏ இஸ் கால்டு த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு யூ. அப்போ இந்த அண்டர்லைங் யூனிவர்சல் செட் இஸ் ஃபிக்ஸ்ட். அண்டர்லைங் யூனிவர்சல் செட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த யூனிவர்சல் செட் வந்து பெர்மனெண்ட்டாக அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி நி நோட் யூ டிஃபரன்ஸ் ஏ பை ஏ டேஷ் அண்ட் இட் இஸ் கால்டு த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. அந்த வித் ரெஸ்பெக்ட் டு யூ அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியதில்லை, அது யூனிவர்சல் செட்டாக இருந்தால் அதான் வெறுமனே ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொன்னால் போதும். இதே இது நம்ம ஏ டிஃபரன்ஸ் பி அப்படிங்கும் போது வி கேன் சே தட் இட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B, complement of B with respect to A. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கும் போது ஏலேருந்து நம்ம பி எப்படி எடுத்தோம் இல்லையா, பிஏ எடுத்துட்டு இந்த போர்ஷனை மட்டும் நம்ம ஷேட் பண்ணோம், இது ஏ இது பி அப்படின்னா நம்ம ஏ மட்டும் நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த இடம் மட்டும். ஸோ திஸ் இஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா. ஆக்சுவலி வி கால் இட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு சொல்றோம் சரியா. அந்த ஏ வந்து யூனிவர்சல் செட் அங்கே எடுக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிறோம். சரி, இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி ஷேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த யூனிவர்சல் செட் இன்சைட் விச் வி ஹாவ் த செட் ஏ. அப்போ இந்த செட் ஏ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரௌன் ஷேடிங் ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். சரிதானா, என்ன நோட் கொடுக்குறாங்க, டிஃபரன்ஸ் செட் ஏ டிஃபரன்ஸ் பி கேன் ஆல்சோ பி வியூட் அஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு பிஏ. தானே ரிமூவ் பண்ணோம் ஏலேருந்து, ஸோ யூ கேன் சேல தட். அப்போ இந்த வித் திஸ் நாலேஜ் வில் ஆக்சுவலி கோ டு த எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 1.1 எடுத்துக்கலாம். இஃப் ஏ இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ படித்ததெல்லாம் நம்ம நல்லா நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஐ எம் கோயிங் வெரி ஃபாஸ்ட் டு ஜஸ்ட் டு பேஸ் அப் திஸ் 3 weeks டைம். இந்த 3 weeks வந்து நம்ம எப்படியாவது மேக்கப் பண்ணோம் இல்லையா. So I'm going a little faster, so just come along with me. From padicha ellathiyum oru thadava revise pannirukom. Now we'll do the first exercise. If A is a subset of B, then show that A union B is equal to B. Use Venn diagram appdin solltaanga seriya paakalam. இது எப்படி நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ண முடியும், இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ டயக்ராம் போடணும், ஏ உள்ள இருக்கணும் பி வெளியே இருக்கணும் இல்லையா. ஓகே, இது பியா இருக்கும், ஏ நீங்க இங்க எங்க வேணா எடுத்துக்கலாம் ஏ இல்லையா. ஏன்னா டு பி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் அப்படின்னா இந்த ஏ உள்ள எழுதிக்கலாம், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். நவ் A is a subset of B, இல்லையா? A is a subset of B. இப்போ இதோட A union B எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது B, இது A. A union B எப்படி ஷேட் பண்ணுவோம், இது ஷேட் த ஃபுல் A B இல்லையா, ஏயோட சேர்த்து பி ஏ ஷேட் பண்ணும் இல்லையா. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் ஏ யூனியன், திஸ் ஷேடட் ரீஜன் இஸ் ஏ யூனியன் பி இல்லையா. ஸோ யூ கேன் ரைட் ஏ யூனியன் பி ரைட். இது நம்ம ஃபிகர் 1 சொல்லலாம், இது ஃபிகர் 2 சொல்லலாம். ஓகே, தேர்ஃபோர் ஃப்ரம் ஃபிகர் 2 it is obvious that A union B is equal to B illaya. Enna shade panirukom, B fulla shade panirukom, it is A union B, that's it. Next question pola.
is a subset of B. Then find A difference B and B difference A. Use Venn diagram. அப்படினு சொல்லிருக்காங்க. So A is a subset of B. திருப்பி இதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இது A னு வெச்சுப்போம். Okay. இது B. What is A difference free? B from A. A எங்க இருக்குமா? A ஓட எலிமெண்ட்ஸ் B ல தான் இருக்கு. அதுல இருந்து திருப்பி B ல இருக்க எலிமெண்ட்ஸ் நீ ரிமூவ் பண்ணிட்டேனா என்ன கிடைக்கும்? You will get only a null set. இல்லையா? அப்போ A difference B is equal to null set. Or 5 னு போடலாம். சரியா? அதே இது நீ B difference A போடுறீங்க அப்படின்னா actually I think இந்த question it is B difference A. B difference A போடும்போது என்ன ஆகும்? From B you will be removing. அப்போ what will you have? A எப்படி இருக்கும்? B எப்படி இருக்குதுன்னா A விட்டுட்டு A நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே ஒரு பெரிய ஹோல் இருக்கும். சரியா? அப்போ அதை விட்டுட்டு மீதி போர்ஷன் திஸ் வில் கிவ் யூ பி டிஃபரன்ஸ். So this gives us B difference. The shaded region represents B difference. Okay. Third question பார்க்கலாமா? Let P equal to Q equal to R equal to அப்படின்னு மூணு செட் கொடுத்துருக்காங்க. Find certain sets are asked, certain expressions. அழகன் பண்ணிடலாமா? So, we'll write P, given எழுதிக்கலாம். Given P is equal to A, B, set containing ABC, Q is equal to set containing GH, XY, and R is equal to set containing AE, FS. நாம் என்னலாம் கண்டுபிடிக்கணும்? First, we are going to find out P difference R. Second one is Q intersection R, and the third one is R difference P intersection Q. இல்லையா? இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். Now what is B P difference R? P is here, R is there. ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னமா இருக்கு? A. அப்போ P difference R அப்படிங்கும் பொழுது we'll write set containing ABC difference set containing AEFS. சொல்லியிருக்கேன். Common element mark பண்ணுங்க. First setல இருந்து அந்த element விட்டுட்டு மீதி எழுதிருங்க. சரியா? அடுத்து Q intersection R. Q contains the elements GH, XY. Intersection R contains AE, FS. Common elements எதாவது பார்க்குறீங்களா? G இல்ல, H இல்ல, X இல்ல, Y இல்ல. அங்கே இருக்கிற A இங்கே இல்ல, E இல்ல, F இல்ல, S இல்ல. எதுவும் காமன் எலிமெண்ட்ஸ் இல்ல. So null set R 5. சரிதானா? அடுத்தது R difference P intersection Q is equal to R என்னமா? R is the set containing the elements A, E, F, S. Difference P intersection Q அப்படிங்கும் போது common elements. எங்கேயாவது common element இருக்கா? அங்கே A, B, C, G, H, X. இதுவுமே different. சம்பந்தம் எல்லாம் இருக்கு. So it is the null set which is equal to, இதை remove பண்ணோம்னா we'll get the set as such. அப்படியே நமக்கு அந்த செட் கிடைக்கும். இல்லையா? அடுத்த க்வெஸ்சன் போலாம். Fourth question. A, B, C, three sets are given.
then find A union B intersection C, etc. Liya, ini yang kena sejirkan. First line nak kandu beri keno, whatever is given within the brackets. For B intersection C podo, terpi A union panmo. Adi madre, we'll do every time you will first of all simplify what is given within the brackets. Sedana. So take it as a practice question. We'll go to the fifth question. Given A equal to B equal to, verify the commutative property of set union. What is the commutative property of set union? To verify, abdin port nama the property edikalam. To verify. Commutative property of set union engum bodhu, A union B is equal to B union A. Eppa verify pandradhinalum modhalla left hand side edukkanum, equal to A union B. Set side edukalam. Set containing AX, Y, RS, union, set containing the numbers 1, 3, 5, 7 and minus 10. Combine pannona, we will have all the letters and all the numbers that are involved here. Yeah? So we can take it as 1. எதுக்கு left hand side ஓட expression, so it is taken as 1. அடுத்து right hand side அதே மாதிரி போடுவோம். Right hand side equal to B union A, which is equal to set containing the numbers 1, 3, 5, 7, minus 10. Union, the set containing the letters AX, YRS. Combine பண்ணி எழுதுங்க. So, நமக்கு comfortable இருக்குங்கிறதுக்காக இங்கே முதல்ல லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அப்போ முதல்ல நம்ம இங்கே லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். ஏ எக்ஸ் ஒய் ஆர் எஸ் தென் த நம்பர்ஸ் 1, 3, 5, 7, -10. இது செகண்ட் ரிசல்ட். ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 அண்ட் 2 ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு B union A, hence verify. Clear? And the result vandhu, kandipa ninga vandhu conclusion eluthiyaganum. It may be asked for 3 marks. Romba simple question, illaya? செட் லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நம்ம ரொம்ப கஷ்டமான கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வென் டயக்ராமில் நம்ம வந்து ஷேட் பண்ணுற அந்த செகண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸும் லாஸ்ட் எக்ஸசைஸ் அதாவது ஃபோர்த் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அது ஃபோர்த் இல்லை தேர்ட் எக்ஸசைஸ் தட் இஸ் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வி யூஸ் டு டூ சம் வேர்டு ப்ராப்ளம்ஸ். அந்த கொஷின்ஸ் தான் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ வீல் கிவ் ரொம்ப அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். ஈஸி கொஷின்ஸை வேகமாக முடிக்கலாம். வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் ஃபார் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இல்லையா, இது இங்கே வரக்கூடாது இங்கே வரணும், பிரிண்டிங் ப்ராப்ளம். சரி, இந்த ரெண்டு கொஷின் என்ன பண்ணலாமல், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, அதே யூ கேன் டேக் இட் அஸ் ப்ராக்டிஸ் கொஷின். சிக்ஸ்த் கொஷின். Now we will pass on to the seventh question. For A equal to set of all X such that X is a prime factor of 42, B equal to set of all X such that 5 less than X less than or equal to 12, X belongs to N and C equal to, verify the property in kuduttaanga. Idhula mukkiyamaana edam enna appdin kettingana, indha A B rendume vandu listed formula namakku kudukala. Listed formula irundha it will be easy for us to do the operations. So what we are going to first do is, we are going to list out the elements of A and B. That is the first part. For prime factors of 42, let us go to the rough column. 42 factors, how can you find out? What are all the possible factors? 42, how can you find out? 1 into 42, how can you find out? What is the other factor? 2 is a factor. So 2 multiply 2 into 21 will give us 42. 3 is a divisor of 42. 3 into 14, 3 14s are 42. 4 is not a factor, 5 is not a factor.
6 is a factor. 6 sevens are 42. இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க? வாட் ஆர் த பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்றாங்க. பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும் பொழுது வாட் ஆர் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஹியர்? 1 இஸ் நெதர் பிரைம் நார் காம்போசிட். அதை விட்டுருவோம். 2 3 ரெண்டும் பிரைம். இது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். So 6 also is composite, therefore 7. Here 7 only is the prime number. Appa 2, 3, 7. These are the prime numbers. Therefore, nama given ezhudum bodhe enna ezhudikalam? A is equal to the set containing 2, 3, 7. And B equal to set containing, B parunga, 5 less than x na enna artham? 5 cheka kudadu. Puridha? We have to start with only 6. So 6 to inga less than or equal to irukku, appo you have to include 12. It is equal to x also equal to 12. Inga x vandha it is greater than 5, therefore you have to start with 6. 6 to 12. So 6 set containing 6 7 8 9 10 11 and 12. Seriya? Ippo c edukanum. C equal to the set containing the numbers 1, 4, 5 and 6. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A union, B union. அதாவது associative property நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க for set union. Now, we'll take left hand side. Left hand sideல நம்ம என்ன எடுக்கணும் முதல்ல? B union C பண்ணணும், which is given in bracket. B union C directly எழுதலாம். பாருங்க 1, 4, 5, 6 இங்கே இருக்கு. இங்கே நம்பர்ஸ். எல்லாமே நம்பர்ஸ் தான். So, we can easily write the numbers in order. Ena? Increasing order la nama ezhudiralam. 1, 4, 5, 6. 6 vandu common a irukku. 7, 8, 9, 10, 11, 12. Idu B union C. Next, what is A union B unions? Adhu ezhudum bodhu, idoda serthu we have to include these numbers. So, 1, இங்கே 2 இருக்கு, இங்கே 3, இங்கே 4, தென் 5, 6, 7. அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் அப்படியே எடுக்க வேண்டியதான். திஸ் இஸ் ரிசல்ட் 1. சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது வாட் இஸ் கிவன் இன் பிராக்கெட் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ யூனியன் பி. ஸோ லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஏ யூனியன் பி. A is here, B is there. Let us write 2, 3, 6, 7, 8, 9, 10, 11 and 12. இல்லையா? இதுவே அடுத்து என்ன பண்ண போறோம்? A union B யோட you are going to find union C. C இப்ப யூனியன் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1 வரும். 2, 3, இங்கே 4, 5, 6 காமன். அப்புறம் 7 ல இருந்து எல்லா நம்பர்ஸ் நம்ம எடுக்கணும். 7, 8, 9, 10, 11, 12. இது செகண்ட் ரிசல்ட். அப்ப லெப்ட் ஹேண்ட் சைட் தனியா, ரைட் ஹேண்ட் சைட் தனியா நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. நான் கம்பேர் தம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஈக்குவலா இருக்கே. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 அண்ட் 2 கன்க்ளூஷன் எழுதணும் நம்ம. ஃப்ரம் 1 and 2, A union B union C is equal to A union B union C. இந்த சம்மோட பிரசன்டேஷன் மட்டும் ஒரு தடவை உங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரியா? அதாவது உங்க பேப்பரும் இந்த மாதிரி கொஞ்சம் நீட் பிரசன்டேஷன் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ரஃப் காலம்ல ஏதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணா யூ கேன் டூ இட் ஹியர். இல்லைனா உங்க பேப்பரோட லாஸ்ட்ல அடியில வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ், ஒரு 2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு தேர் யூ கேன் பெர்ஃபார்ம் ஆல் த ரஃப் ஆபரேஷன்ஸ், ரஃப் கால்குலேஷன்ஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நீங்க பண்ணும்போது இந்த ஈக்குவல் டு சைன் எல்லாம் பாருங்க ஒன்னு போல வர மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா யுவர் பிரசன்டேஷன் வில் பி வெரி நீட். சரியா? வி ஹவ் கம்ப்ளீட்டட் 7 சம்ஸ் இல்லையா? ஐ திங்க் வி ஹவ் ஃபியூ மோர் சம்ஸ். ஒரு தடவை அதை ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துட்டு வில் சி வாட் எவர் கேன் பி டேக்கன் அஸ் ஹோம் ஒர்க் வில் டிசைட் தென் வில் வைண்ட் அப் த கிளாஸ்.
Sadhana, going to the see the eighth question. Again, verify the associative property of set intersection. Namakku P, Q, R thani thaniya kuduthirukanga. A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Check pannu. Ninth question, associative property of set difference. I'll justify your answer kuduthirukanga. So you have to give the reason. 10th also is the same. Sariya? The 11th question onwards we will do tomorrow in the class. Thank you, students.